நட்சத்திர வரிசையிலே இன்று நாம் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு முத்து போன்றது. இந்த நட்சத்திரத்தினால் சுற்றி இருப்பவர்கள் தான் பெரும் பயனடைவார்கள். இந்த நட்சத்திரம் என்பது சனியின் கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம். சனியின் காரகத்துவங்கள் எல்லாமே இவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். சனியின் காரகத்துவம் என்று சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியம், ஆயுள், தேக ஆரோக்கியம், மன ஓட்டங்கள், சிந்தனைகள் முதலியவற்றிலே இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இவர்கள் குடும்பத்திலே யாராவது உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வந்து கலப்பு மனம் செய்தவர்கள் இவர்களுடைய குடும்பத்திலே இருப்பார்கள். அல்ப ஆயுசில் இறந்து போனவர்கள் இவர்களுடைய குடும்பத்திலே இருப்பார்கள். இவர்களுக்கும் இவர்களுடைய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்க்கும் எப்பொழுதுமே ஒத்து போகாது. சனி என்பது வேலைக்காரன், சனி என்பது அழுக்கு, சனி என்பது செருப்பு, சனி என்பது பழைய விஷயங்கள் இல்லையா. ஸோ வேலைக்காரர்கள் என்று வரும்பொழுது பலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வேலைக்காரர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். சிலருக்கு வந்து பரம்பரையாக வேலைக்காரர்கள் வருஷக்கணக்காக வேலை செய்வார்கள். ஆனால் சிலருடைய வீட்டிலே திரும்ப திரும்ப பார்த்தால் வேலைக்காரர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இதற்கு காரணம் சனியின் காரகத்துவம். இப்படி இருக்கும் வீட்டிலே தான் சபார்டினேட்டான கீழே வேலை செய்பவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் அல்லது ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்யும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒத்துப்போகாத ஒரு நிலைமை ஏற்படும். சுக்கிரனின் வீட்டில் இருந்து கொண்டு ராகுவால் ஆளப்படும் சனியின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ராகுவால் ஆளப்படுவதால் அந்த ராகுவனுடைய ஆசைகள் எக்ஸ்பேன்ஷன், அதாவது குருவுக்கும் எக்ஸ்பேன்ஷன் உண்டு, ராகுவுக்கும் எக்ஸ்பேன்ஷன் உண்டு. குருவுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே ஆக்கப்பூர்வமானது, ராகுவனுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே அழிவை நோக்கி செல்வது. அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு வரைமுறை இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது, ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு நீதி நியாயத்திற்கு அடங்கி இருக்காது, சமூகத்திற்கு ஒத்து போகாது. அது மாதிரியான எக்ஸ்பேன்ஷனை எல்லாம் செய்யக்கூடியது இந்த ராகு. எனவே இப்படி இருப்பவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம், அதீத புத்திசாலிகளாக திறமைசாலிகளாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த புத்தியை அவர்கள் குறுக்கு வழியிலே பயன்படுத்துவார்கள். பார்ப்பதற்கு வசீகரமானவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் இவர்கள் வந்து கடும் உழைப்பாளிகள். ராகுவின் நட்சத்திரம் என்பதால் பல எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்கள். சனி பகவான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுகிறார். தன் பலம் தனக்கே தெரியாதவர்கள். யாராவது அடிக்கடி இவர்களுக்கு இவர்களுடைய பலத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அதே போல் இவர்களுக்கு வந்து வளைந்து கொடுக்கும் குணம் இருந்தால் எங்குமே இவர்களால் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்த நட்சத்திரம் உள்ள குடும்பத்திலே நிச்சயமாக யாராவது 2 வேறு ஜாதிக்காரர்களோ, 2 வேறு மதக்காரர்களோ, 2 வேறு நிலையிலே படிப்பால் வேறு நிலையில் இருப்பவர்களாகவோ அல்லது உத்தியோகத்தால் வேறு நிலையில் இருப்பவர்களாகவோ அல்லது பணத்தால் வேறு நிலையில் இருப்பவர்களாகவோ 2 எக்ஸ்ட்ரீமில் இருப்பவர்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த நட்சத்திரத்துடன் சுவர்கள் சேர்ந்திருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்கள் உள்ளது போல் பேசி எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்குவார்கள். ஆனால் பாபருடன் சேர்ந்திருந்தால் சின்ன விஷயத்தையும் ஊதி ஊதி பெரிசாக்கி ஒன்றுமில்லாத இதையெல்லாம் ஒரு பலூன் போல பெரிதாக்கி பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கி திருத்து பேசக்கூடியவர்கள். கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.